லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏ சார் நிறுத்திட்டீங்க, என்னாச்சு? என்னன்னு தெரியலங்க, பேட்டரியில ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். இப்ப என்ன சார் பண்றது? இருங்க, நான் கால் பண்றேன், மெக்கானிக் வருவாங்க. அப்புறம் ரெண்டு மூணு வண்டி வந்திருக்கு, அதை நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி, கடையை பார்த்துக்க. ஆ, பார்த்துக்கிறேண்ணே. ஆ, கார்த்திக் சார். ஆ, சொல்லுங்கள் சார். நான் பெங்களூர் போகிறதுக்கு கிளம்புனேன், கார் பேட்டரி ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே மாற்றணும்னு சொல்லியிருந்தோம்ல, நீங்கள் கொஞ்சம் வரீங்களா, என்னன்னு பார்க்கணும். ஆ சார், வரேன் சார், ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? வேற ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன் சார். ஆ சரி, ஓகே, நான் என் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன், கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஆ சரிங்க சார், ஓகே சார், ஓகே. ஓ, இந்த லொகேஷனா? டேய், கடையை பாத்துக்கடா, போயிட்டு வந்துடுறேன். ஆ, பாத்துக்கிறேண்ணே, வாங்க. தீபா, மெக்கானிக் வரதுக்கு ஒரு ஹாஃப் அவர் ஆகுமா? வாங்க, அப்படியே நடந்து போயிட்டு வரலாம். ஆ சரிங்க சார். சூர்யாய தன் நமமா, ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே, தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகே, தன்னோ லட்சுமி பிரசோதயாத். இதோ கல்யாண ஏற்பாடு நடக்கிற மாதிரி இருக்குல்ல? ஓம் தத். ஆமா சார். சரி வாங்க, போய் பார்க்கலாம். ஓம் தாமோதராய வித்மகே. போய் மாப்பிளைய அழைச்சிட்டு வாங்கோ. ஆ சரிங்க சாமி. மணி வல்லபாய தீமகே, தன்னோ கிருஷ்ண பிரசோதய ஸ்வாஹா. டேய் டேய் டேய், இப்பாடா, அவ வண்டி மாதிரி இருக்கடா, இப்பாடா. டேய் 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 டேய், பாடுடா. கார் மட்டும் தான் நிக்குது, ஆளைய காணோம். ஏய், வண்டி இங்க நிக்குதுனா அவங்க இந்த ஏரியால தான் எங்கயாவது இருக்கணும். இன்னைக்கு அவங்கள விட கூடாதுடா, வாங்கடா. ஏய் ஏறுங்கடா, வண்டி எடு சீக்கிரம். ஓ போ. போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சரிங்க. உட்காருங்க, உட்காருங்க. போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சரிங்க. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி, உக்கருங்க. தன்னோ விஷ்ணு பிரசோதய ஓம் போ ஸ்வாஹா. அக்னயே இதன் நமஹ. ஓம் போ ஸ்வாஹா. வாயுவே இதன் நமஹ. ஓம் சுபஸ்வாஹா. சூர்யாய இதன் நமஹ. ஓம் பூர்வபஸ்வாஹா. அக்னயே பிரதாபதயே இதன் நமஹ. ஓம் அக்னயே ஸ்வாஹா. அவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் நடக்குது போல, இந்த சிம்பிளா கோயில வச்சு செய்யறாங்க சார். இது அறுபதாம் கல்யாணம் இல்ல சார், இப்பதான் இவங்களுக்கு கல்யாணமே நடக்குது. அப்படிங்களா? இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? ஏன் சார் இவ்வளவு லேட்டா பண்ணிக்கிறாங்க? இவ்வளவு நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தான் கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருக்கு. புரியலையே சார், அவங்க லேட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், ஜாதி பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனைன்னு இத்தனை நாளா இவங்களை பிரிச்சு வச்சிட்டாங்க.
ஆனா இவங்க ரெண்டு பேரும் அவங்க காதல்ல ஸ்ட்ராங்கா இருந்தனால ஊர்க்காரங்களே சேர்ந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கறாங்க. காதலுக்கு ஜாதி மதம் மட்டும் இல்ல வயசும் தேவையில்லைன்னு இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க சார். ஸ்ரீதராய ஸ்வாஹா ஸ்ரீதராய இதம் நமஹ ஓம் அக்னயே பிரஜாபதயே ஸ்வாஹா அக்னயே சப்தபதயே இதம் நமஹ. எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வேண்டுவாங்க சரி. வந்தே பத்மகராம் பிரசன்ன பதனாம் சௌபாகியதாம் பாக்யதாம் அஷ்டாபியாம் அபய பிரதாமணி கணேர் நானா விதைர் பூஷிதாம் பக்தாபிஷ பல பிரதாம் ஹரிகர பிரம்மாதிபித் சேவிதாம் பார்ஸ்வே பங்கஜ சங்க பத்மணி பேர் யுக்தாம் சதா சக்திபிஹி சரசிஜ நயனே சரோஜகஸ்தே தவளதராம் சுத தண்டமான்ய சோபே. அச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. கடவுளே திருமங்கல தரணம் ஆக போறது. கெட்டி மேலம் கெட்டி மேலம் மாங்கல்யம் தந்துணானே நாம ஜீவன ஹேதுனா கண்கே பத்மாபிசுபகே சஞ்சீவ சரதாம் சதம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே கரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சதபானம் பவதி சதா யத் புருஷ சதேந்திரியே ஆயுட்சே பேந்திரியே பிரதிதிஷ்டதே தானம் தமம் சார் நாங்க பெங்களூர் போலான்னு கிளம்பணும். வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்க கார் ரெடி ஆகிற வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பலான்னு வந்தோம். அப்படியே உங்க கல்யாணத்துலயும் கலந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல உங்க லவ் பத்தி கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சார். எப்படி சார் மனசு மறாம இவ்வளவு நாள் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாத்துக்கும் லவ் தான் சார் காரணம். நான் இவ்வளவு லவ் பண்ணிட்டே இருந்ததுனால வருஷம் ஓடி போனதே தெரியல. நேத்து தான் இவ்வளவு புதுசா லவ் பண்ண மாதிரி இருக்கு. எத்தனை வருஷமா சார் லவ் பண்ணீங்க? ஒரு 25 வருஷம் இருக்கும் சார். இருபத்தஞ்சு வருஷமா? இப்படி ஒரு காதலை நான் கேள்விப்பட்டதும் இல்ல, இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பார்த்ததும் இல்ல, அதுவும் இந்த காலத்துல. பெரிய விஷயம் சார். நீங்க ரெண்டு பேரும் உங்க லவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. நாங்க காதலுக்கு சின்சியரா இருந்ததால அந்த காதலே எங்களை சேர்த்து வச்சிடுச்சு. இப்போ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் சார். ஹிஸ்டரியில இந்த மாதிரி லவ் பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனா நேர்ல இப்பதான் பாக்குறேன். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். சர்ப்ரைஸா வந்து கலந்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் சார். நான் வரேன். ஓகே சார்.
தீபா, இந்த கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்ல, இந்த காலத்துல லவ்ன்றது காலையில ஸ்டார்ட் ஆகி ஈவினிங்கே பிரேக்அப் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் 25 வருஷமா லவ் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா அவங்க லவ் மேல எனக்கு பெரிய மரியாதையே வந்துருச்சு. ஆமா சார், எனக்கும் அவங்க காதல நினைச்சா இன்னும் பிரமிப்பா தான் இருக்கு. காதல் எவ்வளவு பெரிய சக்தின்னு இப்பதா சார் தெரியுது. அண்ணா, இதெல்லாம் ஃபீல் பண்றதுக்கு நான் யாருமே லவ் பண்ணலங்க. அம்மா, நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? சாரிங்க, கல்யாணம் நிச்சயமான உங்ககிட்ட போய் நான் இப்படி கேட்டிருக்கூடாதுதான்.
இது ஒரு வேகத்துல கேட்டேன். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களே லவ் பத்தி கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா நான் உங்களை தான் லவ் பண்றேன்னு என்னால வெளியில சொல்ல முடியல. ஏந்திப்பா, நான் கேட்டதுக்கு அப்செட் ஆயிட்டீங்களா? ஐயோ பரவாயில்ல சார், விடுங்க. சரிங்க, வாங்க போலாம். பர்ஸ்ல இருக்க போட்டோவை பார்த்துட்டாலே அவ சும்மாவே இருக்க மாட்டான். இந்த விஷயத்த மட்டும் அபிராம கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன பண்றது? நக்ஷத்ரா, இங்க வாமா. என்னங்க இப்படி உட்காருமா? சொல்லுங்க. கார்த்தி பெங்களூர் போய் அம்மன் கோவில்ல பரிகார பூஜை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதா நடக்கும் பாரு. அப்புறம் கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாம் ஜாமுனு நடக்கும். அப்படி நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். அத்து மீனாட்சி, மீனாட்சி அத்தே இங்க வாமா. அத்தே சொல்லுங்க. மீனாட்சி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குமா, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரிங்க. இப்பவே போட்டு எடுத்துட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்தாமா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா எனக்கு நிம்மதியா இல்ல, இந்த கார்த்தியும் தீபாவும் ஒன்னா பெங்களூர் போயிருக்கிறத நினைச்சா என்னால டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரையும் திரும்ப வர வச்சுட்டா போதும். நக்ஷத்ரா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன நக்ஷத்ரா, கிச்சன் வரைக்கும் வந்திருக்க? உனக்கு ஏதாவது காஃபி வேணுமா? இல்லக்கா, அத்தை உங்களை கூப்பிட்டாங்க, அத சொல்லதான் வந்தேன். அவங்க காஃபிக்காக தான் கூப்பிட்டிருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். நான் கையோட எடுத்து போய் கொடுத்துட்டேன். இல்லக்கா, வேற எதுக்கோ கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் என்னன்னு பாருங்க. அப்படியா, சரி. நீ காஃபிய கொஞ்சம் பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். அப்பா, இவளை கிச்சன்ல இருந்து அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இந்த காஃபில எதையாவது கலந்து அபிராமிக்கு உடம்பு சரியில்லாமாக்கிட்டா அத வச்சே கார்த்தி தீபா ரெண்டு பேரையும் இங்க திரும்ப வர வச்சிடலாம். இப்ப என்ன பண்ணலாம்? கசகசாவை அரைச்சு காஃபில கலந்துட்டா அபிராமிக்கு மயக்க வர்ற மாதிரி ஏதாவது ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரியே கார்த்தி தீபாவை இங்க வர வச்சிடலாம். காஃபி தானே கேட்டேன். சரிங்க, ரெடி ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டு வரேன். அத்தை நம்மளை கூப்பிடலன்னு சொல்றாங்க, ஆனா நக்ஷத்திர கூப்பிட்டதான் சொன்னாலே என்ன விஷயமா இருக்கும்? மீனாட்சி அத்தை, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா.
என்ன நட்சத்திரா, நீ சொன்னதை அத்தை கிட்ட போய் கேட்டா அவங்க கூப்பிடலன்னு சொல்றாங்க? இல்லக்கா, அவங்கதான் கூப்பிட்டாங்க. ஒருவேளை தலைவலியில மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிக்கா, காஃபி எடுத்துட்டு போய் கொடுங்க. சரி, அந்த கப்பன் சாசர் இட. குடி குடி, நல்லா குடி. இந்த காஃபி இன்னும் கொஞ்ச நேரத்துல அதோட வேலைய காட்ட போகுது பாரு.